வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். ஏம்பலம் தொகுதி பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிருமாம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ வரவேற்றார். சட்டமன்ற துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் பாஸ்கர், கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் 450 பேருக்கு முதியோர் விதவைகள் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உதவித்தொகை 30 பயனாளிகளுக்கு ₹13,000 வழங்கப்பட்டது. மேலும் 24 பயனாளிகளுக்கு ₹18,000 வீதம், மொத்தம் 822,000 வழங்கப்பட்டது. சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் ஊனமுற்றோருக்கான நலத்திட்ட உதவிகள் 35 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் பில்லியனூர் ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே ₹90 கோடி மதிப்பில் புதிய மேம்பாலம், சாலைகள் மற்றும் பக்க வாய்க்கால்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை முதல்வர் ரங்கசாமி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது மேம்பாலத்தின் மேல் தளத்தினை தூண்களில் நிறுவும் பணியை முதல்வர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்து பாலத்தின் கட்டுமான பணிகள் குறித்து தெரிவித்தனர். பணிகளை விரைந்து முடித்து விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர், புதுச்சேரியில் உள்ள 280 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலைகள் அனைத்தும் செப்பனிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது. இதுவரை 140 கிலோமீட்டர் தூர சாலைகளில் பணிகள் முடிந்துவிட்டன. ஓரிரு மாதங்களில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு விடும். இதேபோல நகரின் உட்புற சாலைகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக ₹38 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். புதுச்சேரியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து நலத்திட்டங்களையும் தடையின்றி செயல்படுத்தப்படுகிறது. குடும்ப தலைவிக்கு அறிவிக்கப்பட்ட மாதம் ₹1,000 வழங்கும் திட்டம் 11,000 பேருக்கு போய் சேர்ந்துள்ளது. மேலும் 25,000 பேருக்கு அடுத்து வழங்க இருக்கின்றோம். அரசின் கணக்கெடுப்பின்படி 70,000 பேர் இத்திட்டத்தில் பயனடைவார்கள் என்ற முதல்வர், காரைக்கால் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கிடும் பணி நடைபெற்று வருகின்றது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 5வது மாநில மாநாடு மற்றும் 40வது வணிகர் தினம் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும்படி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல், செய்தி தொடர்பாளர் MP ரமேஷ், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகம் மற்றும் மாநில நிர்வாகிகள் அன்னை மாரியப்பன், சூளைமேடு சக்திவேல், சுவை ராஜா, அருண், கொளத்தூர் சதீஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் கடந்த ஆட்சி காலத்தில் அண்ணா திடலில் விளையாட்டு மைதானம் அமைத்தல் மற்றும் அதனை சுற்றி கடைகள் கட்டும் பணி துவங்கியது. விளையாட்டு மைதானம் புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது இந்த கடைகளை புதுச்சேரி நகராட்சி மூலம் புதிய கடைகள் கட்டித்தருவதாக கூறி கடைகளை காலி செய்யப்பட்டு புதிய கடைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது 2 மாத காலமாக இப்பணிகள் ஏதும் நடைபெறாமல் அப்படியே உள்ளது. கடைகள் கட்டும் பணிக்கான காலக்கெடு முடிந்த நிலையில் எங்களுக்கு இதுநாள் வரை கடைகள் ஒப்படைக்கவில்லை என அப்பகுதி வியாபாரிகள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட்டனர். இதன் அடிப்படையில்
அண்ணா திடலில் கட்டிட பணிகளை மேற்கொள்ளும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளை அழைத்து பணிகளை விரைவாக முடிக்கும்படியும் கடைகள் கட்டி அந்தந்த வியாபாரிகளிடம் கடைகளை ஒப்படைக்கும்படியும் முதல்வர் உத்தரவிட்டார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், பிரகாஷ்குமார் மற்றும் குபேர் பஜார், நேரு பஜார், லப்போர்த் வீதி பகுதியில் உள்ள வியாபாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து கடந்த ஆண்டு முதல் மின்துறை அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினர் இணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் போராட்ட குழுவினர் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். இதனால் மின்துறையை தொழிலாளர் தாவா சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பணிகள் துறையாக புதுவை அரசு கடந்த ஆண்டு அறிவித்தது. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் அனுமதியுடன் வரும் ஜூலை 18 தேதி வரை அரசின் பொது பயன்பாட்டு சேவை துறையாக மின்துறையை அறிவித்து அரசு துணைச் செயலர் முருகேசன் உத்தரவிட்டார். மின்துறையானது அரசு சேவை துறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளதால் வரும் 6 மாதங்களில் போராட்டம் ஏதும் நடத்தப்பட்டு அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக குட்டி சிவா என்கின்ற ரவுடியின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. புதுவை உருளையன்பேட்டை அன்னை இந்திரா நினைவு நகரைச் சேர்ந்த சிவா என்ற குட்டி சிவா, வயது 31, பிரபல ரவுடியான இவர் மீது உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, ரெட்டியார் பாளையம் ஆகிய போலீஸ் நிலையத்தில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தற்போது இவர் காலாப்பட்டு சிறையில் உள்ளார். இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக குட்டி சிவாவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய போலீஸ் சூப்பிரண்டு சுவாதி சிங் மாவட்ட கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் குட்டி சிவாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட கலெக்டர் அருண் பொறுப்பு உத்தரவிட்டார். அதன் பேரில் சிறையில் உள்ள சிவா மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கான உத்தரவு சிறைத்துறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சலவை கடை உரிமையாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அருகே திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் சேகர் என்கிற தனசேகர், வயது 40. இவர் அப்பகுதியில் சலவை கடை நடத்தி வருகிறார். கடந்த 2021 ஆண்டு 5 சிறுமிக்கு சேகர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து போக்சோ சட்டத்தின் கீழ் சேகரை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதில் சேகருக்கு 20 சிறை தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும், அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 1 சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி செல்வநாதன் உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 400,000 இழப்பீடு அளிக்கவும் புதுவை அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்குரைஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்ட கைதிக்கு கஞ்சா கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே வில்லியனூர் பகுதியில் நிகழ்ந்த இளைஞர் கொலை வழக்கில் பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது விழுப்புரம் பொறையூரைச் சேர்ந்த தேவநாதன், வயது 18, பிரகாஷிடம் பேப்பரில் மறைத்து கஞ்சா கொடுத்துள்ளார். இதையறிந்த போலீசார் இளைஞரை கைது செய்தனர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே அழிஞ்சிப்பட்டை சேர்ந்தவர் மீனா, வயது 40. இவர் தனது வீட்டில் 400 வாத்துக்களை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் நேற்று பாகூர் சேலியமேடு பகுதியில் வயலில் வாத்துக்கள் இறந்து கிடந்தன. தகவல் அறிந்த பாகூர் கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் உயிரிழந்த வாத்துக்களை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இது குறித்து பாகூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேய்ந்து கொண்டிருந்த போது திடீரென அனைத்து வாத்துகளும் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. தகவல் அறிந்த பாகூர் கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் உயிரிழந்த வாத்துக்களை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இது குறித்து பாகூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தொடர்ந்து திருநங்கைகளால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு வருவதாக
போலீசார் பல்வேறு புகார்கள் வந்துள்ளது. இந்நிலையில் இதனை கட்டுப்படுத்தவும் திருநங்கைகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் வழங்க முதல் நிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலம் வழிகாட்டுதல் படி ரெட்டியார்பாளையம் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் திருநங்கைகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருநங்கைகளுக்கு ஏற்படும் தொல்லைகள் குறித்தும் தொழில்கள் உதவிகள் வேண்டுமென்றால் தங்களை அணுக வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் இரவு நேரங்களில் வெளியே சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக செயற்குழு கூட்டம் மிஷன் வீதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தீவிரமாக களப்பணி ஆற்ற உள்ளதாகவும், அப்படி தொடர்ந்து களப்பணி ஆற்றும் பொழுது 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவின் கோட்டையாக நிச்சயமாக மாறும் என உறுதியாக தெரிவித்தார். கூட்டத்தில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மத்திய சுகாதாரத்துறை வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹெல்த் மேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் புற்றுநோய் குறித்தான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதனை மருத்துவ அதிகாரி மணிமொழி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முக்கிய சாலைகள் வழியே சென்று புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நல்லவாடு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறை மூலம் 42.60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் மற்றும் கழிப்பறை கட்டிடங்கள் புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகிய பணிக்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், சிறப்பு கட்டிட கோட்ட செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நேரு, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோசப் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, நல்லவாடு வடக்கு, நல்லவாடு தெற்கு மற்றும் அங்காளம்மன் கோயில் கிராம பஞ்சாயத்துதாரர்கள், பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மார்க்கெட் அருகில் உள்ள சீனிவாசா நகரில் 4வது குறுக்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைத்தல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ₹7,26,157 மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின் தலைமையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் இவர்களின் முன்னிலையில் இன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.